அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறைவார்த்தையால் நம் வாழ்வை மகிழ்விப்போம். இறைவன் நாம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய புனித நிக்கோலஸ் ஓவன் விழா. இவர் 1562 இங்கிலாந்து நாட்டின் ஆக்ஸ்போர்ட் நகரில் பக்தியுள்ள குடும்பத்தில் பிறந்தார். 1577 தச்சு தொழிலில் பயிற்சி பெற்ற இவர் கத்தோலிக்க துறவிய ஒளிந்து கொள்ளும் மறைவிடங்களை கத்தோலிக்க குடும்பங்களின் இருப்பிடங்களில் சுமார் 18 வருடங்களாக கட்டினார். பகல் நேரத்தில் சந்தேகத்தை திசை திருப்புவதற்காக தாம் ஒரு பயணம் செய்து பணிபுரியும் தச்சு தொழிலாளியாக தம்மை காட்டிக்கொண்டார். சற்றே குள்ளமான உருவம் கொண்ட நிக்கோலஸ் குடல் இறக்க நோயால் அவதிப்பட்டார். இருப்பினும் அவருடைய பணிகள் பாதிக்கப்படவில்லை. அவர் பெரும்பாலும் இரவு நேரங்களிலேயே, அதுவும் தனிமையிலேயே பணிபுரிந்தார். 1494 கைது செய்யப்பட்ட இவர் ஒரு கோழி பண்ணையில் வைத்து துன்புறுத்தப்பட்டார். ஒரு பணக்கார கத்தோலிக்க குடும்பத்தினர் இவருக்காக அபராத தொகை கட்டி இவரை விடுவித்தனர். நிக்கோலஸ் மீண்டும் தமது பணியை தொடர்ந்தார். இறுதியாக 1606 கைது செய்யப்பட்டு மார்சல் சி சிறையில் அடைக்கப்பட்டார். பின்னர் லண்டன் கோபுர சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டார். மறைவிடங்கள் பற்றிய உண்மைகள் எதையும் வெளியிடவில்லை. பலவித சித்திரவதைகளின் பிறகு 1606 உயிர் துறந்தார். இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை. தந்தை மகன் ஒற்றுமை. யோவான் நற்செய்தி நூல் பிரிவு 5, இறை சொற்றொடர்கள் 17-30 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். இயேசு என் தந்தை இன்னும் செயலாற்றுகிறார், நானும் செயலாற்றுகிறேன் என்றார். இதனை கேட்ட யூதர்கள் இயேசு கடவுளை தம் சொந்த தந்தையாக உரிமை கொண்டாடுவதையும் தம்மை கடவுளுக்கு இணையாக கருதியதாகவும் எண்ணி அவரை கொல்ல முயன்றன. இப்பகுதியில் இடம்பெறும் இயேசின் விளக்கம் கடவுளை பற்றிய யூதர்களின் பார்வையின் அடிப்படையில் அமைந்துள்ளது. ஓய்வு நாளில் தாங்கள் வேலை செய்யக்கூடாது என்பது அவர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. ஆனால் அவர்கள் பார்வையில் கடவுள் இதே ஓய்வு நாள், சட்டத்திற்கு கட்பட்டவர் அல்ல. அவர் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அவர் செயல்படவில்லை எனில் உலகம் படைப்பு அழிந்துவிடும், மனிதர்களும் வாழ முடியாது. இங்கு இயேசு தாமும் கடவுளின் செயல்களையே செய்வதால் ஓய்வு நாளில் தாமும் கடவுளை போன்று செயல்படுபவரே என்கிறார். படைப்பும் மனிதரும் தொடர்ந்து வாழ தேவையான செயல்களை தாமும் செய்வதாக கூறுகிறார். அன்பார்ந்தவர்களே, இங்கு தந்தைக்கு மகனுக்கு இடையே நிலவும் உறவை இயேசு தெளிவாக எடுத்துரைக்கின்றார். 4 முக்கிய கூறுகளை இன்று உணர்ந்து கூற முடியும். 1, ஓய்வு நாளிலும் இறைவன் செயல்படுவதை சுட்டிக்காட்டி அவ்வாறே ஓய்வு நாளிலும் தாம் மீட்பின் பணியை செய்வதாக இயேசு வாக்குமூலம் தருகிறார். நாமும் ஓய்வின்றி உழைக்க வேண்டும், நற்பணி ஆற்ற நேர்மையானவற்றை செய்ய. 2, இறைவன் தமது பேரன்பை மீட்புச் செயல்களாக வெளிப்படுத்துகிறார். அவ்வாறு இயேசும் பாவங்களை மன்னிப்பது, நோயிலிருந்து நலமளிப்பது போன்ற செயல்களை செய்தார். 3, தந்தை தாம் வாழ்வின் ஊற்றாயிருப்பது போல மகனும் வாழ்வின் ஊற்றாயிருக்குமாறு செய்துள்ளார். இயேசுவிடம் வந்தவர்கள் சாவிலிருந்து விடுதலை பெற்று புது வாழ்வை பெற்றுக்கொண்டனர். 4, நான் அளிக்கும் தீர்ப்பு நீதியானது, ஏனெனில் என் விருப்பத்தை நாடாமல் என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நாடுகிறேன் என்று இயேசு தெளிவாக கூறுகின்றார். சிந்தித்து
தியானித்து செயல்படுவோம். நான் இறை திருளத்திற்கு ஏற்ப ஒவ்வொரு நாளும் செயல்படுகின்றேனா? நான் இறைவனோடு இணைந்து பணிவாழ்வில் ஈடுபடுகின்றேனா? எப்பொழுதும் உழைக்கும் ஆர்வம் என்னிடம் உள்ளதா? மன்றாடுவோம். வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் உம்மோடு இணைந்து வாழவும், உமது விருப்பப்படி உமது திருவுளத்திற்கேற்ப வாழ்ந்து சான்று பகரவும் வரம் தாரும். ஆமீன்.